ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணிநேச சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் வந்தால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 2023 டேர்ம் எக்ஸாமினேஷன். பட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூன் எண்ட் ஆர் ஜூலை ஃபஸ்ட் வீக்ங்கிறத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக தான் சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபவுண்டேஷனுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஆனால் அது அஃபிஷியலாக இன்னும் நமக்கு வந்து வரலை. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கும் அந்த அஃபிஷியல் டேட்டு, ஓகேங்களா, ஃபவுண்டேஷன் இன்டர் அஃபிஷியல் டேட்டு என்றைக்கு இங்கே எக்ஸாமுங்கிறத சொல்லிடுவாங்க, சரியா? க்வெஸ்சன் பேப்பரோட பேட்டர்ன் வந்து இன்டருக்கு சொல்லிட்டாங்க, பட் ஃபவுண்டேஷனுக்கு சொல்லலை ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிலாம் நீங்கள் வேண்டாம். அஸ் யூஷுவல் அந்த ஒன் வேர்டு சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா பேட்டர்ன் வச்சு தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிறது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குங்கிறத நிறைய பேர் பார்க்காம இருக்கலாம், மேபி. அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் டு த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு க்ளோஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ அதை க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் கனெக்ட் போர்ட்டல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஒன்று இருக்கு பாருங்கள், 7th பாயிண்ட் எம்டிபி நியூன் இருக்கா, அதுக்கு நேராக அப்படியே அதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சைட்டில் பாருங்கள், லெஃப்டில் June 2023 சிலபஸ் 2016 இன்டர்மீடியேட், ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 5 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சொல்லிட்டு இருக்குது, ஓகேவா? மொத்தம் 2 செட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து செட்டு 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை வந்து மொதல் பார்ப்போம், அக்கௌண்ட்ஸுக்கு வந்து நம்ம பார்ப்போம். நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். நான் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இப்போ நம்ம PDF வந்து ஓப்பன் ஆகட்டும், அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா June 2023 டைம் எக்ஸாமுக்கான க்வெஸ்சன் பேட்டர்ன். இதே மாடல், ஒரு மாடல் ஆக்சுவலாக, ஓகேங்களா? இதே தான் அப்படியே வரும் அப்படிங்கிறது கிடையாது, இது ஜஸ்ட்டு மாடல். ஸோ அதனால் இதை வந்து இதோட ஆன்சர் எங்கே கிடைக்கும் ப்ரோ அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு மாடல் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதில் இருக்க சம்மா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த விதமான கம்பல்சரிஸும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி பாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க இல்லையா, June 2019 டிசம்பர் 2019 அந்த க்வெஸ்சன் பேப்பர் ப்ராப்ளம்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, போதும், ஓகே. இப்போ பேப்பர் 5 வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து நமக்கு இருக்குது, ஓகேவா? அந்த சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு 10. அதுக்கப்புறம் 5 மேஸ்டர் ஃபாலோயிங் இருக்குது, 5 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது, 5 ட்ராஃபால்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 25 மார்க்கு. இப்போ இந்த 25 மார்க்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஒன் வேர்ட்ஸ் தான். இந்த ஒன்னடை நீங்கள் எங்கே படிப்பீங்க? நல்லா வச்சுக்கோங்க, சிலபஸ் 2016 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், சிலபஸ் 2022 புக் வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன். முதல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, உங்கள் புக்கில் ஐ மீன் இப்போ பேப்பர் 5 என்னது, லாவா அக்கௌண்ட்ஸா என்னங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜ் சிலபஸ் 16 இருக்கட்டும், 2022 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் சரி, எப்படி உங்களுக்கு பிரிச்சிருக்காங்கிறத பாருங்கள். ஒரு புக்கில் 2 சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கா இல்லை ஒரே தான் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரே தான் இருந்துச்சுன்னா இதுதான் மாடல், 25 ஒன்வர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், சரியா? இதுதான் 25 ஒன்வர்ட்ஸு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, செக்ஷனு பியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆன்சர் எனி 5 ஃப்ரம் த ஃபாலோயிங், அதாவது மிச்சம் 75 மார்க் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதணும். அதாவது இப்போ 2, 3, 4, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 7 கேட்டகரிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு செக்ஷனில் வந்து டிவிஷன் 7 கொடுத்துருக்காங்க. 7 நீங்கள் 5 எழுதுனா போதும் அப்புறம் எந்த 5 எழுதலாமா, தாராளமாக எழுதலாம். அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்கள்ல, அந்த டைமில் நீங்கள் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கணும். ரீட் பண்ணிவிட்டு எந்த இது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி பார்த்து அதை சூஸ் பண்ணணும், சரியா? எந்த இது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி பார்த்து அதை சூஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இப்போது லாஸ்ட் என்ன இருக்குது, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் எனி தியரி ஆஃப் த ஃபாலோயிங். அப்புறம் எனக்கு தியரி சூப்பராக நான் பண்ணுவேன், எனக்கு இந்த தியரிலாம் சூப்பராக புரியும் தென் நான் ஈஸியாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் ஒன் தியரி எழுதலாம். ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் தெரியுமா, மொதல் உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சம்மு தான் இருக்கணும். இப்போ செகண்ட் 2AB தெரியல, 3AB தெரியுது, அப்போ 3 லாக் பண்ணிடுங்க, 3 அடுத்து 4 தெரியுது லாக் பண்ணிடுங்க, அடுத்து 5 தெரியுது, இப்படி ஆடலே லாக் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, 3 ஒன்று தான் தெரியுதுன்னா அந்த 1 இது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2AB பார்க்குறீங்க, 2 ஏ ஒன்றுமே தெரியாது, பி தெரியும் அங்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 சம்மே தெரியாது, ஓகேங்களா? அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்,
டூவில் ஏபி இருக்குப்பா, ஏ தெரியாது பி தெரியும், தேர்டு சம் தெரியும், ஃபோர்த்து சம் தெரியும், ஃபிஃப்த்து சம் தெரியும், சிக்ஸ்த்து சம் தெரியும், செவன்த்து எய்த்து துப்பராக தெரியாது உங்களுக்கு. அப்போ நீங்கள் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ எழுத முடியுது உங்களால்? 3, 4, 5, 6 ஃபோர் சம் உங்களால் எழுத முடியுது இல்லையா? 7, 8 ஒன்றுமே தெரியாது. செகண்டு இதில் ஏ தெரியாது பி மட்டும்தான் தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம்? 3, 4, 5, 6 ஃபோர் ஓகே, அந்த லாஸ்ட்டாக ஒன்று எழுதணும். என்ன எழுதலாம்? மிச்ச 2 ஒன்றுமே தெரியாது, அதுக்கு பெட்டர் நீங்கள் 2 பியை மட்டும் எழுதிட்டு அப்படியே விட்டுடலாம், ஏ விட்டுட்டு. சரியா? இதுதான் நம்மளோட முன்னாடியே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். என்ன ப்ராப்ளம், என்ன க்வெஸ்சன் எழுதுறீங்களோ கரெக்டாக சூஸ் பண்ணோம். கொஞ்சம் தப்பாக சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கூட வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருக்கேன். சரியா? இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ, இப்போது 2 எனக்கு ஏ தெரியுது, 3 பி தெரியுது, அப்படி எழுதலாமா? அப்படி எழுதவே கூடாது. அப்படி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி கவுண்ட் விழுந்து தெரியுமா? 2 ஏ எழுதியிருக்கீங்க, பி எழுதலை, அப்படி தானே? அவ்வளோதான், 15 கொஷின், ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க, தட்ஸ் ஆல். அடுத்து 3 வந்து பி எழுதியிருக்கீங்களா, 15 கொஷின் ஒன்று அட்டன் பண்ணிட்டீங்க. அப்போது அவங்க கவுண்ட் பண்ணும்போது எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, 2 இவன் எழுதிட்டான் அப்படிங்கிற கவுண்ட் பண்ணுங்க. அப்போ நான் அப்படி எழுதிட்டேன்னா இவன் 2 எழுதிட்டான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மொதல் 2 நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். இப்போ 3 சூஸ் பண்ணிங்கன்னா 3 ஏ எழுதணும், பி எழுதணும். அப்படி எழுதுனா தான் உங்களுக்கு 15 அந்த கேட்டகரி. சரியா? உங்களுக்கு டவுட் இருக்கும் ப்ரோ, 3 ஏ சம் கரெக்டு, 3 பி தப்பு. இப்போ 3 ஏ வந்து 8, 3 பி வந்து 7. இப்போ 3 ஏ ரைட்டுனா மார்க் கொடுத்துருவாங்கன்னா அது கொடுப்பாங்க. சரியா? இதுதான் ஒரு ஆர்டரு, சூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணுங்கள். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், சரி இப்போது பேட்டர்ன் எப்படி இருக்குன்ட்டு. 2022 சிலபஸ் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் இதே தான். உங்களுக்கு வந்து இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு சப்ஜெக்ட் நான் பார்த்துட்டேன்னா, இப்போ இன்னொரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த சப்ஜெக்ட் இது எடுத்துக்கலாம், இந்த பேப்பர் 9 எடுத்துக்கலாம். உங்களுக்கும் அதாவது 2022 சிலபஸ்க்காக இருக்கட்டும், 2016 சிலபஸ்க்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே இப்படி தான் இருக்கும். ரெண்டுக்குமே சேம் தான் ஆக்சுவலாக. என்னென்னா 16 சிலபஸ் வச்சுருக்கவங்களுக்கு 70%, 30% பிரிச்சிருப்பாங்க, உங்களுக்கு 60-40 நினைக்கிறேன். ஐ திங்க் சம்திங் கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது 1% பிரிச்சிருப்பாங்க ப்ராப்ளம், இது 1% பிரிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டா அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, அதோட வெயிட்டேஜ் பாருங்கள். ஒரு 10, இங்கே ஒரு மேஷ் ஆஃப் ஆலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, இங்கிட்ட ஒரு 6. அப்போ 10+6 16 16+6 22 இருக்குது. ஓகேவா? 22 இருக்குது. இப்போ இது போக மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இங்கே மேலே 22 இருக்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வச்சுக்கோங்க, மொதல் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே, அவ்வளோதான். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் 22 இருக்குது. ஓகேவா? 22 நீங்கள் எப்படி படிக்கிறது? வெப்சைட் ஒன்வர்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம டெலகிராம் குரூப்லேயே அவைலபிளாக இருக்குது, அது மணி அண்ட் சிஎம்ஏ குயிசஸ். இதை மட்டும் நீங்கள் நல்லா படித்தாலே போதும், தட்ஸ் ஆல். அப்போ இதில் வந்து உங்களுக்கு 22 கவர் ஆகிடுச்சு, முடிஞ்சு. மிச்சம் இதெல்லாமே உங்களுக்கு சம்ஸ் தான், நல்லா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். சரியா? இப்போ பார்ட் அடுத்த செக்ஷன் பி வரீங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு. இதில் பாருங்கள், இதில் ஒரு 6. அப்போ 1 ஆல்ரெடி ஆப்ரேஷன் மேனேஜ்மெல ஒரு 22 நோட்ஸ் கேட்டுக்காங்க, இங்கே ஒரு 6, 22+6 28. ஓகேவா? நல்லா பாருங்கள், 28. அக்கௌண்ட்ஸில் நான் எப்படி சொன்னேன், 25 தான் கவர் ஆச்சு. இங்கே எவ்வளோ கவர் ஆகுது? 28 கவர் ஆகுது. அதுக்கப்புறம் தியரிஸு. சரி, அதுக்கப்புறம் தியரிஸு. இப்போது உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கும், சரி ரைட்டு, இப்போ இப்படி தான் க்வெஷ்சன் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதனால் சிலபஸ் 2022 வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துமே ரொம்ப டோட்டலாக பிளாங்காக இருக்கும்ல, எப்படி கேட்பான் எக்ஸாம் அப்படிங்க ஒரு க்வெஷ்சன் பேப்பர் அப்படின்ட்டு. மேபி உங்களுக்கும் ஒரு தனியாக பேட்டர்ன் ரிலீஸ் பண்ணலாம், மேபி, நோட் தட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மேபி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதுக்காகலாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, இதே தான் சேம் அப்படியே டிட்டோ. ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் அங்கேயும் இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதுக்காகலாம் நீங்கள் தனியாக வெயிட் பண்ணி அப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா பாருங்கள், பண்ணலையா இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? போத்தா ரெண்டுக்கும் சேம் தான் நமக்கு வந்து பார்த்தினா, ஒரு கான்செப்ட் மாறப்போகிறது கிடையாது. அங்கே பர்சனேஜ் இங்கே பர்சனேஜ் அதே மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்லாம் கிடையாது, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இதில் இருக்கக்கூடிய தியரி, இதில் இருக்கக்கூடிய ஒன்னோட எல்லாமே பழைய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடியதாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியா? அதனால் நீங்கள் அந்த ஓல்டு கொஷின் பேப்பர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மணியன் சிமே குரூப் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம். சரியா? ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். பேட்டர்ன் வந்துருச்சு, அடுத்த 1 ரிசல்ட் வரப்போகுது, பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பாய்.